நம்ம எஸ்எஸ்ஐவ விருந்து சேனலில் இன்றைக்கி செய்ய போகிறது இஞ்சி ஊறுகாய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் தெரியுதா, அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சைவ விருந்து சேனலில் இன்னைக்கு இஞ்சி ஊறுகாய். மிளகாயை வறுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி இந்தமாரி வச்சுருக்கணும். பழுப்பு கலராக உள்ள போகிறவள வதக்கி வச்சுருக்கணும். தேவையான உப்பு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெல்லம், நிறைய போட்டுடக்கூடாது, கொஞ்சம்தான் எல்லாம் வச்சுக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்து எண்ணெய் விட்டுக்க. எண்ணெய் காஞ்சன்னு கடுகு போட்டு பெருங்காயம் அரைச்சி வச்சிருக்க, இந்த இஞ்சி மிளகாய் புளி உப்பு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறத நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இது நல்லா சுருளா வதக்கணும். எண்ணெய் விட்டுக்கணும். ஊறுகாங்கிறதுனால எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு எவ்வளோ நிறைய எண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் விட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் நல்லா சுருளாக வதக்கணும். இதை நல்லா சுருண்டு வேகணும். நல்லா வெந்திருக்கு பாருங்க, கலரே மாறி இருக்கும் பாருங்க. சுருண்டு வந்துச்சுன்னா நல்லா வாசனை வரும். கொஞ்சம் ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் அந்த கார நெடி இல்லாமல் இருக்கும். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஊறுகாய் அளவுக்கு வந்துருச்சு. நல்லா இது அப்படியே இறக்கி வச்சுட்டு இஞ்சி ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நாள் பட இருக்கும். ஜீரண சக்திக்கு நல்லது. இஞ்சி ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி ஊறுகாயை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களும் பார்க்க ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல உணவு வகைகளை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோவுக்கு கீழே தெரியுது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன், அதை ஒரு ப்ரெஸ். அப்புறம் பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை அதை ஒரு கிளிக். ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான அறிவிப்பு உடனடியாக உங்களுக்கு வந்துடும்.